வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை, உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கதை உங்களுக்கு பிடிக்கும் தானே? அப்படி தான் நண்பர் ஒருவர் சொன்னார், உங்கள் கதை எனக்கு மிகவும் பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, உங்கள் கதை கேட்டால் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொன்னார். சரி, அதுவும் எனக்கு மகிழ்ச்சி தான். அப்படியாவது ஒருத்தரை தூங்க வைக்கிறோம் இல்லையா, அதனால் இப்போ கதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, கேட்டு மகிழங்கள், அப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க. ஏன்னா தூக்கம் வந்து அவசியம் மனிதனுக்கு. ஒரு நாளில் வந்து 24 மணி நேரத்தை வந்து 3 பிரிச்சுக்கணும். அதில் வந்து 3×24 ஒரு 8 வந்து என்ன செய்யணும், நம்ம தூங்கணும். தூக்கம் வந்து மனிதனுக்கு அவசியம். அப்படி ஒரு தூக்க கலக்கத்தில் உட்கார்ந்துருந்த நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூக்க கலக்கத்தில் உட்காந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு நண்பர் கோபிநாத் வந்தார். என்ன சார், அந்த கொரோனா தொற்று பரவிக்கிட்டு இருக்கிறனால எங்கேயுமே போக முடியல, ரொம்ப போர் அடிக்குது, வீட்டுக்குள்ளேயே முடையும் கிடக்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப வந்து வருத்தப்பட்டு சொன்னார். ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னால், வாங்க உங்களை கொண்டு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டி போனேன். எங்கே போனோம்னா, கிரீஸ் நாட்டினுடைய சாண்டோரினி தீவு. உலகத்தில் வந்து நிறைய தீவுகள் இருக்குதுங்க, அதில் வந்து இந்த சாண்டோரினி தீவு அப்படிங்கிறது புகழ்பெற்ற ஒரு தீவு. எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேக்க நாட்டினுடைய ஏதன்ஸ் நகரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 128 கிலோமீட்டர் பயணம் மகிழ்ந்து அந்த மாதிரி போனோம்னா அந்த சாண்டோரினி தீவு அங்கே போகலாம். கிரீஸ் நாட்டில் இருக்குது அது. அது பார்த்திங்கன்னா அந்த இயற்கையாக உருவான தீவு. எப்படின்னா, எரிமலை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எரிமலை வெடித்து சிதறதுனால அந்த தீவு உருவாகியிருக்கு. அந்த தீவுக்கு போனவங்களாம் சொல்கிறாங்க, அப்படி ஒரு அற்புதமான ஒரு தீவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாறைகளால் ஆனது, உயரமான அந்த பாறைகளான மலைப்பகுதி, அதில் வந்து வீடுகள்லாம் கட்டியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே அருமையாக வீடு, அந்த சிவப்பு நிறம், நீல நிறம், அந்த மாதிரி வண்ணங்களில் வீடுகள்லாம் வந்து அவங்க வண்ணம் தீட்டிருக்கிறாங்க வீடுகளுக்கு. அதை பார்க்குறதுக்கு ரம்மியாக இருக்குது. மலையில் வந்து அப்படியே அடுக்கடுக்காக வீடுகள்லாம் கட்டியிருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கடற்கரையெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிற கடற்கரை, கருப்பு நிற கடற்கரை, சிவப்பு நிற கடற்கரை, இப்படி கடற்கரையெல்லாம் வந்து பல நிறங்களில் இருக்குதாமா. அதில் பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு நிற கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கடலில் படகுல வந்து நம்ம பயணம் போகலாம். அப்படி பயணம் போகும்போது குளிக்கலாம். அப்படி குளிக்கும்போது என்னாகுமா, அந்த குறிப்பிட்ட பகுதியில் கடல் தண்ணி சூடாக இருக்குமா. எப்படி கடல் தண்ணி, நடுவில் இருக்கிற கடலில் எப்படி சூடாக இருக்கும் தண்ணி அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ கீழே வந்து எரிமலைகள் இருக்கிறதுனால அடுப்புக்கு மேலே தண்ணி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் சூடாக இருக்குமா, அதில் குளிப்பதற்கு சுகமாக இருக்குமாம்மா. பார்த்தீங்களா, இப்படி ஒரு அற்புதமான தீவுக்கு நான் அவரை கூட்டி போனேன், சாண்டோரின் தீவு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே காற்று பயங்கரமாக வீசுமாம்மா. குறிப்பிட்ட அந்த காற்றுத்தடி காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் இந்த ஜனவரி மாதத்துலலாம் ஆளையே தூக்கிட்டு போயிருமாம்மா, அப்படி காற்று அடிக்குமாம்மா. சில நேரங்களில் மற்ற நேரங்களில் ரொம்ப இதமாக இருக்குமா காற்று. பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ஊர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குமா. எங்கே பார்த்தாலும் கடற்கரை, வீடுகள் வந்து அப்படியே அடுக்கடுக்காக கட்டியிருக்கிறாங்க. பெரும்பாலும் அங்கே வந்து சர்ச்சுகள் இருக்குதாமுங்க. ஏன்னா அப்படியே சர்ச்சுகள் நிறையா இருக்குது அப்படிங்கும்போது என்ன, அங்கே கிறித்தவர்கள் நிறைய வாழ்வார்கள் போல இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை முக்கியமான விவசாயமாக அங்கே இருக்குதாம்மா. காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால
நம்ம ஊரில் மாதிரி கொடியாக வந்து படராதாமா, கீழே நிலத்திலேயே சுருண்டு சுருண்டு படுறமாமா. திராட்சையும் அங்கே முக்கியமான விவசாயமாக இருக்குது. அதனால் வந்து நினச்ச நேரமெல்லாம் திராட்சை ஜூஸ் குடிக்கலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான தீவு இந்த சாண்டோரினி தீவு. அதனால் அவர் கோபிநாத்தை கூப்பிட்டு போய் எல்லா பக்கம் ரெண்டு பேரும் வந்து சுற்றி பார்த்தோம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு தீவு, ரொம்ப மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது. அப்புறம் ஒரு எவ்வளோ நேரம்தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். கேமராவில் வந்து நம்ம செல்ஃபோனில் தான், அப்போ நம்ம இப்போ தான் நம்ம கேமரா தனியாக எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஃபோன்லேயே வந்து ஏராளமான புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ சாயங்காலம் வந்து அந்த சூரியன் மறையிற நேரம் பார்த்திங்கன்னா அப்போது ஒரு மாதிரி அந்த நகரம் வந்து அப்போது ஒரு மாதிரி கலரில் அவ்வளோ ரம்மியமாக காட்சி அளிக்குது. அப்போ ஃபோட்டோ எடுக்க எடுக்க அங்கங்கே பார்த்தா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு